तो यहाँ पर जो वचन, जो यीशु मसीह, जो तीसरा वचन जो कहता है, यानी कि जो तीसरा शब्द जो यीशु मसीह कलवारी सूली पर कहता है, वो जो है यहूना लिखा हुआ सुसमाचार की किताब 19वां अध्याय का 26 और 27 में लिखा है। कोई यीशु सिलुवेले कूर्ण மூன்றாவது வார்த்தை யோவான் எழுதின புத்தகம் 19ஆம் அதிகாரம் அதுடைய 26வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். தோ யாம் பர் ஜோ ஹே யஹூனா 19 26 ஆர் 27 மே ஐசா லிகா ஹே, ஜப் யேசு நே அப்னி மாதா ஆர் உஸ் சேலே கோ ஜிஸ்ஸே வஹ பிரேம் ரக்தா தா पास कड़े देखा तो अपनी माता से कहा, हे नारी देख यह तेरा पुत्र है। तब उसने चेले से कहा, यह तेरी माता है। और उसी समय से वह चेला उसे अपने घर ले गया। யோவான் எழுதின புத்தகம் 19ஆம் அதிகாரம் 26-27 வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயும் அருகே நின்ற தமது அன்பான இருக்கிற சீஷரையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவரை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். देखो जब भी हम यहां पर एक वचन देखते हैं, हे नारी, मतलब अपनी कुत को माता को देख के माताजी नहीं कहता है यीशु मसीह। यीशु मसीह उनको देखकर यह कहता है कि हे स्त्री और नारी करके कहता है। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த தாயை இங்கே அம்மா அது அல்லது தாய் என்று அவர் அழைக்கவில்லை, ஸ்திரியே என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கே அழைக்கிறார். और यीशु मसीह ये चीज जो है पहली बार ऐसा नारी करके यहां पर नहीं कहा है, इसके पहले दो बार यीशु ने कहा। இயேசு கிறிஸ்து ஆனவர் இந்த ஒரு முறை மாத்திரம் ஸ்திரியே என்று சொல்லவில்லை, இதுக்கு முதல்ல கூட 2-3 தடவை அவர் ஸ்திரியே என்று அழைத்திருக்கிறார். क्या आप लोगों को वो वचन पता है कि यीशु मसीह कहां कहां अपनी माता को देखकर माताजी ने नहीं कहा और नारी और स्त्री करके कहलाया? தன்னுடைய தாயினிடத்தில் தாய் என்று சொல்லாமல் ஸ்திரியே என்று சொல்லியிருக்கிற வசனம் எங்க இருக்கு உங்களுக்கு தெரியுமா? அது பையா ஜஹாம் பர் ஜெ அப்னா கானா மே, ஜஹாம் பர் शादी होता है, கானான் ஊர் என்ற அந்த ஊர்லே கல்யாணம் நடக்கும்போது भी उसकी माताजी बोलता है कि ऐसा जो है वहां पर जो है वाइन जो है वहां पर दाकरस जो है कम हुआ। और यीशु के पास जाकर कहती है, அதாவது கானானூர் கல்யாணத்தில் தாட்சரசம் குறைவாய் இருந்தபோது அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயார் இவ்விதமாய் சொல்கிறார்கள். और जो है तभी यीशु कहा, हे स्त्री हे नारी मेरा समय अब तक नहीं आया है। அப்பொழுது அதாவது அங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய தாயினிடத்தில் நோக்கி, ஸ்திரியே என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று அவர் சொல்கிறார். और दूसरी बार जब भी यीशु मसीह जो है अपने कलीसिया में वो भवन में जब भी प्रभु संदेश देते हैं, उसकी माता जी उसको ढूंढ कर आती है, तब भी यीशु मसीह यही कहता है कि ये स्त्री मैं जो है इस पिता का घर में रहना मेरा बहुत आवश्यक है। இன்னொரு முறை கர்த்தராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயை ஸ்திரீ என்று எங்க அழைக்கிறார் என்றால், தேவாலயத்திலே செய்து கொண்டிருக்கிற நேரத்திலே அங்க வந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயினிடத்திலே, அதாவது நான் தேவாலயத்தில் இருக்க வேண்டும் என்று தன்னுடைய தாயை நோக்கி ஸ்திரீ என்று அழைக்கிறார். और आप लोग जो है इस समय ये सोचना है, अपनी खुद की माता यानी कि यीशु मसीह की माता जो मरियम थी, वो क्यों स्त्री नारी और इंग्लिश में लिखा है विमेन करके लिखा है, क्यों मदर के बदले विमेन यीशु मसीह ऐसा क्यों कहा? நம் முதலாவது சிந்திக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஸ்திரியே என்று அழைக்கிறார், ஏன் அதாவது அம்மா அல்லது தாய் என்று ஏன் அழைக்கவில்லை? और इसका जो है बहुत लोग अलग अलग विवरण देते हैं, लेकिन सही विवरण जो है हमको इतिहास हमको जानना है इसके पहले। இதோட பல விளக்கங்கள் இருக்கிறது, ஆனால் இந்த அர்த்தத்தை தெரிய வேண்டும் என்றால் நம் பழைய ஏற்பாட்டிலே நாம் போக வேண்டும். இஸ்கா ஜோ एकदम सिंपल विवरण यही है कि पहले जो अपना इतिहास में जो 2000 साल पहले यहूदी में अपनी माता जी को ये लोग नारी और जो है ये लोग विमेन बोलते थे, ये लोग मदर और माता ये लोग नहीं बोलते थे। 2000 வருடங்களுக்கு முன்பதாக யூதருக்குள்ளாக ஒரு பழக்கம் இருக்கிறது, அதாவது தன்னுடைய தாயை தாய் என்று அழைக்காமல் ஸ்திரியே என்று தான் 2000 வருடமாக இப்படி அழைப்பார்கள். और जो है कुछ लोग ऐसा संदेश देते हैं कि प्रभु जो है ईश्वर है, इसके लिए अपना माता जी को माता नहीं कहते हैं और नारी कहते हैं, इसका मतलब वो गलत है। वो அதாவது பலவர் சொல்லலாம் இது தவறு, இயேசு கிறிஸ்து வந்து ஸ்திரியே என்று அழைக்கிறார் இது தவறு என்று பலவர் சொல்லலாம். और लेकिन जो इसके पहले
जो हम हमेशा हर साल जो है यही वचन में ध्यान देते हैं 26 और 27 में, लेकिन उसके पहले दो तीन वचनों जो है कोई ध्यान नहीं देते हैं, तो आज के दिन जो है उस वचन में हम ध्यान देंगे। மூன்றாவது வார்த்தை எடுத்துக்கொண்டாலே எல்லோரும் 26 27 வசனத்தை தான் தியானிக்கிறார்கள். ஆனால் நாம் இன்று 24 25 வசனத்திலே என்ன எழுதியிருக்க அதை நாம் இப்பொழுது பாப்போமாக. और यहां पर ऐसा लिखा है 24 25 ले இப்படி எழுதியிருக்கிறது. इसीलिए उन्होंने आपस से कहा हम इसके कपड़े फाड़े 23 से ऐसा लिखा है जब सैनिक यीशु को क्रूस पर चढ़ा चुके तो उसके कपड़े लेकर चार भाग किए, हर सैनिक के लिए एक भाग और कुर्ता भी लिए। देखो यहाँ पर कुर्ता भी लिखा, कुर्ता भी लिया करके ऐसा लिखा है। அதாவது 23 வசனத்திலே அவர்கள் இயேசு கிறிஸ்து போட்டிருந்த வஸ்திரத்தை பங்கிட்டு கொண்டார்கள் என்று அங்கே எழுதியிருக்கிறது. देखो यहाँ पर जो है यीशु मसीह जो है दो किस्म का कपड़ा जो है वो यीशु मसीह पहने थे उस समय पर। இயேசு கிறிஸ்து இரண்டு விதமாக துணி அதாவது அவர்கள் அணிந்திருந்தார். पहली बात जो हम शर्ट और पैंट जो मतलब उस समय में एक पूरा वस्त्र एक ही था उसको बोलते हैं आउटर गारमेंट करके हम बोलते हैं, तो एक वस्त्र जो है ऊपर यीशु मसीह पहना था। இப்போல காலத்திலே மேலே ஷர்ட் என்று சொல்கிறார்கள், கீழே பேண்ட் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த காலத்திலே ஒரே வஸ்திரமாக அதாவது கம்ப்ளீட்டாக லாங் ஆக அந்த காலத்திலே இருந்தது. एक गाउन जैसा जो है यीशु मसीह पहनते थे। ஆ गाउन மாதிரி அதாவது ஒரே துணியாய் ஒரு गाउन மாதிரி கர்த்தராக இயேசு கிறிஸ்து அணிந்து கொண்டிருந்தார். और उसको बोलते कि बाहरी कृति का कपड़ा यानी कि आउटर गारमेंट करके उसको हम बोल सकते हैं। இதை வெளியே போட வேண்டிய துணி அதாவது வெளியே வெளியரங்கமான துணி என்று நாம் அழைக்கலாம். ये बाहर का कपड़ा जो है सैनिक ने लिए और उस कपड़े को लेकर उसको चार भाग किए करके लिखा है। இந்த வெளியே போட்டிருக்கிற இந்த துணியை அதாவது சேவர்கள் எடுத்து அதை நான்கு பங்காக பங்கிட்டார்கள். उसके नीचे लिखा है और कुर्ता भी लिया। अभी कुर्ता का मतलब क्या होता है? அதுக்கு கீழே எழுதியிருக்கிறது இன்னொரு வார்த்தை அங்க எழுதியிருக்கிறது और जो है ये इंग्लिश में जब मैं पढ़ के देखा उसको ट्यूनिक करके हम बोलते हैं। இங்கிலீஷ்ல நாம் படித்தோம் என்றால் ட்யூனிக் என்று அந்த உள்ளாடை பத்தி சொல்லியிருக்கிறது. ட்யூனிக் மத்தலப் जो है अंदर का कपड़ा करके बोलते हैं। इंग्लिश ले ट्यूनिक என்று எழுதினா உள்ளே போடுற துணி என்று எழுதியிருக்கிறது. आप लोगों को कितना जन को पता है यीशु मसीह जो है कलवारी सूली पर जो है नंगा लटकाया गया था करके। எத்தனை பேருக்கு தெரியும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நிர்வாணமாக அறையப்பட்டார்? क्योंकि हम लोग फोटो देखते हैं यीशु मसीह का कपड़ा जो है अपने कमर के नीचे कपड़ा ऐसा डालता है, हम लोग इस फोटो में ऐसा देखते हैं। फोटो ले நாம் இவ்விதமா பாப்போம், அதாவது வயித்துக்கு கீழே ஒரு சின்ன துணி இருக்கும் என்று நாம் பல படங்களை நாம் பார்க்கிறோம். लेकिन सच बात ये नहीं है, वो लोग जो यीशु मसीह के पास जितना भी कपड़ा था सब फाड़ा करके हम देखते हैं। ஆனால் உண்மையான காரியம் என்னவென்றால் எல்லா துணியை அவர்கள் எடுத்துக்கொண்டு அவர் வந்து அந்த துணிகளை பங்கிட்டார்கள். और जो है उस जो अंदर का जो कपड़ा था उसको ये लोग थोड़ नहीं पाया, इसके लिए लोग ने क्या किया है लोग ने உள்ள இருக்கிற துணியை அவர் பங்கிட்ட முடியவில்லை, அதனால அவர்கள் என்ன செய்தார்கள்? இஸ்லியே லோக்னே बोलेते पर हम इस पर चिट्टी डाले कि ये किसका होगा ये अंदर का जो कपड़ा जो है। அதை வந்து சீட் போட்டார்கள், இந்த உள்ள இருக்கிற துணி இது யாருக்கு போகும் என்று சீட் போட்டார்கள். और ये जो लिखा हुआ है पुराना करार में जो है ये पूरा हुआ करके इसके अगले वचन में लिखा है। இது பழைய ஏற்பாட்டிலே எழுதி இருக்கிற இந்த வசனமானது அன்றைய தினத்திலே முழுமை அடைந்தது என்று எழுதி இருக்கிறது. तो यीशु मसीह जो है इतना बड़ा मृत्यु और शर्म, क्योंकि उस दिन जो है यहूदी लोग सोच रहे थे यीशु मसीह ऐसा मरना चाहिए, अपना बेशरम और शर्म के मारे वो मरना चाहिए करके लोग सोच रहे थे। யூதர்கள் எல்லாம் என்ன நினைத்தார்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்தி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவமானப்படுத்தி வரை சிலுவையில் அற வேண்டும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். हम लोग ने देखे कि यीशु मसीह को काटे का मुकुट जो है यहां पर रखे। இயேசு கிறிஸ்துவுக்கு அதாவது முள் கிரீடம் அவருக்கு சூட்டப்பட்டிருந்தது. केवल काटे का मुकुट रखा ही नहीं, उसको ऐसा दबाया भी गया, उसको முள் கிரீடம் வைக்க மட்டுமில்லை அந்த முள் கிரீடத்தை வைத்து அதை அமுக்கவும் செய்தார்கள். ऐसा दबाए तो यहां से पूरा खून जो है लहू यीशु का बह रहा था। அந்த முள் கிரீடத்தை சுட்டு அதை அமுக்கும்போது இரத்தமானது பாய்ந்தது. और उसके बाद यीशु मसीह का दोनों आंखों को बंद किया है लोग ने। यीशु கிறிஸ்துவின் இரண்டு கண்களை மறைத்தார்கள். और ऐसा ये लोग ने मारा है लोग ये लोग ने। அதுக்கு அப்புறம் கண்களை மறைத்து அவர்களை அடித்தார்கள். और बोला कि तुम तो ईश्वर हो, अब तुम पहचानो कि हमें कहां तुमको कौन मारा। நீ
ज्यादा से ज्यादा सब लोग आदमी लोग ही रहेंगे और गुरुवाना இருந்தா அதிகமாக ஆண்கள் தான் அதாவது அவருக்கு சீசராக अनेகவர் இருக்கலாம் क्योंकि लड़की लोग तो जो नर जो है नारी जो है घर पे रहेंगे वो लोग ஏனென்றால் स्त्रीகள் வீட்ல அவர்கள் இருப்பார்கள் उस जमाने में वैसे थे यीशु मसीह जहां पर भी गए जो नर यानी कि आदमी लोग ज्यादा थे और स्त्री लोग बहुत कम அந்த காலத்திலேயும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு செல்லும்போது ஆண்கள் அதிகமாக இருந்தால் பெண்கள் குறைவாக இருந்தார்கள் लेकिन यहां पर लेकिन यीशु मसीह जब कलवारी सूली पर लटका तो हम क्या देखते हैं கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும்போது அவர் என்ன செய்தார் एक आदमी और चार औरत यीशु के पास खड़े थे இப்பொழுது ஒரு அதாவது சகோதரனும் நான்கு ஸ்திரீகளும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு மतलब हम वचन ये सिखाता है औरत के पास भी ज्यादा स्ट्रेंथ है करके आप लोग भी सेवकाएं कर सकते हो और यीशु के साथ अब रह सकते हो करके यीशु मसीह जो वचन यहां पर लिखता है அதாவது ஸ்திரீகளும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யலாம் கர்த்தருடைய ஊழியத்தில் பங்கு பெறலாம் என்று திட்டவட்டமாக இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது और 26 वचन में जब यीशु ने अपनी माता को देखा 26 वचन में यीशु आनर तने ताए कंडे और अपने चेले को देखकर कहा तनोडे सीसने कंडे और वह और प्रेम मतलब प्रेमी चेलाओं को देखा अंबाना सीसन என்று எழுதியிருக்கிறது अब यहां पर प्रेमी चेला कौन है यहां पर तो नाम तो नहीं लिखा है अंबाना सीसन यार இங்கே பேர் எழுதப்படவில்லை लेकिन कुछ लोग बोलते हैं कि ये यूहन्ना हो सकता है செலவர் சொல்றார்கள் இது யோவானா இருக்கலாம் यूहन्ना इसलिए प्रूफ तो देना चाहिए उसके लिए அதுக்கு அதாவது ஏதாவது ஆதாரம் வேணும் और उसके लिए प्रूफ यही है कि यूहन्ना लिखा हुआ सुसमाचार किताब 21 अध्याय की 24 वचन में ऐसा लिखा है அதோடு ஆதாரம் 21 அதிகாரம் 24 வசனத்திலே यही वही चेला है जो इन बातों की गवाही देता है करके लिखा है இவைகளை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் இவன்தான் என்று அங்கே எழுதியிருக்கிறது देखो हम देखते हैं कि यीशु मसीह के साथ 12 चेला थे यीशु கிறிஸ்துவோடு 12 சீஷர்கள் இருந்தார்கள் लेकिन एक चेला यीशु मसीह के साथ था जहां पर सूली था उसके नीचे वो यहां पर एक चेला था उस चेला का नाम यूहन्ना था இயேசு கிறிஸ்துவோடிய அதாவது சிலுவைக்கு கீழாக 12ல இருந்து ஒரே ஒரு சீசன் அதாவது யோவான் அங்க இருந்தார் और जो है ये जो तीसरी बात जो यीशु मसीह अपने सूली पर जब भी बोलता है கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கூறும்போது மத்தி மார்க் और லூக் ने यह चीज तीसरा शब्द नहीं लिखा மத்தேயு மார்க் லூகா இவர்கள் வந்து இந்த மூன்றாவது வார்த்தை பத்தி சொல்லவில்லை क्योंकि யோவானா ही उधर खड़ा था ஏனென்றால் யோவான் தான் அங்க இருந்தார் और ऐसे भी एक बात विवाद चलता है இப்படியும் ஒரு சர்ச்சை கூட காரியம் என்னவென்றால் केवल யோவானா ही यीशु के पास खड़ा था तो யோவானா को ही सात वचन मालूम पड़ना चाहिए बाकी लोग ने कैसा लिखा करके कुछ लोग विवाद रखते हैं चलो வேற இப்படி கேக்கங்க அப்படி யோவான் தான் அங்க இயேசுவுடைய பக்கத்துல இருந்தால் ஏழு வார்த்தைகள் யோவான் புத்தகத்துல இருக்க வேண்டுமே மத்த சீசர்கள் எப்படி மத்த வார்த்தைகள் எழுதினார்கள் अगर उसमें मैं टच करूंगा तो सब्जेक्ट बहुत लंबा हो जाएगा तो मैं इस सब्जेक्ट में मैं इसको स्टिक करना चाहता हूं அதை பத்தி நாம் ஆராய வேண்டும் என்றால் சமயம் ஆகிவிடும் இந்த காரியத்தை இப்பொழுது தியானம் செய்வோம் और यहां पर जो है प्रभु जो है यहां पर ऐसा लिखता है கர்த்தர் இயேசு இங்க இவ்விதமாய் சொல்கிறார் और जो है वहां पर जो है माताजी के एंगल से हमको आज के दिन सोचना है और தாயினுடைய கண்ணோக்கத்திலே நாம் இன்றைக்கு சிந்திக்க வேண்டும் उस माता की கோக் में जो है उस बेटा पैदा हुआ यीशु அந்த தாயினுடைய வயிற்றிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார் देखो यहां पर एक चित्र है तो चित्र में जो है माताजी है और माताजी नीचे है और यीशु मसीह सूली पर लटका है டிவில ஒரு போட்டோ இருக்குது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருக்கிற கீழே ஸ்திரீகள் இருக்கிறார்கள் तो उस माताजी का एंगल से उसके मन में जाकर आप सोच के देखिए उसकी माताजी का मन का व्याकुल कितना होगा அந்த தாயை எவ்விதமாய் சிந்தித்திருப்பார்கள் எவ்விதமாய் அதை பார்த்து கொண்டிருந்திருப்பார்கள் என்று அந்த காட்சியை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் देखो केवल यीशु मसीह सलवार अपना उस दिन कलवारी सूली पर ऐसे ही लटका है नहीं गया था கர்த்தர் இயேசு கிறிஸ்து சும்மா அப்படி ஏதாவது சிலுவையில் அறையவில்லை उसको पहले अरेस्ट किया गया था उसको முதலாவது அவரை சட்டப்பூர்வமாக பிடிக்கப்பட்டிருந்தது के बाद उसको बांधा गया उसको அதுக்கப்புறம் அவர்களை கைகளை கெட்டினார்கள் एक क्रिमिनल की तरह उनको जो है ऐसे लोगों ने ट्रीट किया वो लोग ने और குற்றவாளியை எப்படி தண்டிக்க வேண்டுமோ அவ்விதமாக குற்றவாளி மாதிரி அவரை தண்டித்தார்கள் और यहां पर यीशु मसीह तीसरा वचन में ऐसा कहता है மூன்றாவது வசனத்திலே இயேசு விவிதமாய் சொல்கிறார் कि पहला वचन यीशु जो है फॉरगिवनेस के बारे में कहता है यानी कि क्षमा के बारे में यीशु कहता है முதல் வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மன்னிப்பை பத்தி சொல்கிறார் दूसरी
दूसरा वचन प्रभु उद्धार के बारे में बोलता है और तीसरा वचन जो है कैरिंग यानी कि अफेक्शन के बारे में यीशु मसीह कहता है मूंद्रावद वार्ते अनबे पति कतराग यीशु क्रिस्त सोलगरा यीशु मसीह जो अपने माता जिसे कितना प्रेम करते थे कतराग यीशु क्रिस्त तनोडी ताई निडतिल एवळो अनबा इरुंदार देखो यीशु मसीह के साथ और भी जो है भाई लोग थे शारीरिक भाई लोग यीशु के साथ है कतराग यीशु क्रिस्तोडी सहोदरुल अदावदु शरीर प्रकार सहोदर इरुंदार्गल लेकिन जो है उस दिन कलवारी सूली पर उनके भाई लोग कोई नहीं था ஆனால் அந்த கல்வாரி சிலுவையிலே அதாவது மரிக்கும் போது அந்த நேரத்திலே அவருடைய சரீர பிரகாரமான சகோதரன் இல்லை கேவல் ஏக்தா ஓத யஹூனா உஸ்கா பிரேமி சேலா அவருடைய அன்பான சீசன் யோவான் மாத்திரம் அங்கே இருந்தார் ஓர் உஸ் தின் ஜோ ஹே உஸ் தின் பஹுத் துக் பரா ஏக் சம்பாவனா உஸ் தின் ஹுவா அவரு துக்ககரமான சம்பவம் அந்த நாட்டிலே அங்க நடந்தது ஏக் ஷாரீரிக் பிரசன்ஸ் யானி கி ஏக் ஃபிசிக்கல் பிரசன்ஸ் ஆஃப் அ ஃப்ரெண்ட் அண்ட் அ சன் கர்க்கே மே இங்கிலீஷ் மே லிகா ஹூ யானி கி ஷாரீரிக் ஏக் தோஸ்த் ஏக் शारीरिक एक जो है बेटा जो है मेरे से दूर जा रहा है ऐसा करके यहाँ पर है அதாவது शरीर प्रकारமான ஒரு சகோதரனும் शरीर प्रकारமான ஒரு மகனும் தூரமாக போகிறான் அந்த காரியத்தை நான் எழுதி இருக்கிறேன் जरा इस बात को जरा सोच के देखिए एक शारीरिक एक मित्र यानी कि एक शारीरिक एक बेटा अगर हमसे दूर जाएगा तो कितना दुख लगेगा நம்மளுடைய சொந்த குமாரன் அல்லது நம்மளுடைய சொந்த சகோதரன் நம்மை விட்டு தூரமாக சென்றால் நமக்கு எப்படி இருக்கும் ஓபி उस माताजी का उस घर का पहला लड़का था அந்த மரியா லோடிய அந்த வீட்டோட முதல் குழந்தை இப்படி சிலுவையில் அறைந்தால் எப்படி இருக்கும் और जो है उसका पिताजी जो है पहले से ही मर गया करके हम देखते हैं அதாவது அங்க யோசேப்பு அவருடைய தகப்பன் அங்க இல்லை ஏனென்றால் யோசேப்பு முதலே மரித்து விட்டார் तो इसका मतलब है कि மரியம் एक विधवा एक थी இதுக்கு அர்த்தம் என்னவென்றால் இயேசுவின் தாய் அதாவது அவர் இப்பொழுது புருஷன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஜபி அப்னா பேட்டா ஜபி उस கல்வாரி சூலி पर लटका है தன்னுடைய சொந்த குமாரன் சிலுவையிலே இந்த தொங்கிக் கொண்டிருக்கும் போது हम लोग माताजी कितना जन बैठे हम लोग क्या करेंगे तभी நம்ம அந்த இடத்துல இருந்தார் ஒரு தாயாக நம்ம என்ன செஞ்சிருப்போம் हम क्या करेंगे जाके मारेंगे सैनिकों को हम जाके मारेंगे हम நம்ம கோபப்பட்டு என் பையனை ஏன் இப்படி சிலுவையில அறைங்கன்னு நம்ம அதாவது சேவர்கள் இடத்துல அடிபடி சண்டை நடந்துருக்கும் लेकिन उस दिन जो है माताजी को एकदम क्लियर कट पता था ஆனால் அன்று தினத்திலே அந்த தாயார் அவருக்கு தெளிவாக தெரிந்திருந்தது क्योंकि जब यीशु मसीह पैदा हुआ जो बहुत बड़ा जो है स्वर्गदूत आकर उनको टाइम टू टाइम उनको बता ही रहा था தேவதூதர் வந்து பிறந்த நாள் முதல் கொண்டு அவ்வப்போது என்னென்ன காரியம் நடக்கும் என்று ஸ்வர்க அதாவது தேவதூதன் சொல்லிக் கொண்டிருந்தார் जरा सोच के देखिए यीशु मसीह को इतना बड़ा चाकू से जो है यहां पर जो एकदम वहां पर एक गुस्सा आया वहां पर पूरा रक्त जो है बहकर आया तो जब माताजी जब वो देख रही थी उसके माताजी का मन कैसा होगा ஒரு சேவகர் வந்து ஒரு ஈட்டியை எடுத்து அவருடைய வயித்தை கிழித்து ரத்தமும் வெள்ளமும் அங்க பாய்ந்த உடனே இதை பார்த்து அந்த தாயனார் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார்கள் आप जरा उस माताजी के मन में रखकर आप जरा सोच के देखिए அந்த தாய் எப்படி சிந்தித்திருப்பார்கள் என்று நீங்களும் சற்று சிந்தியுங்கள் तो यहां पर यीशु मसीह जो है इस तीसरा वचन से हमको क्या सिखाता है இந்த மூன்றாவது வார்த்தையிலிருந்து நமக்கு என்ன பாடம் கற்பிக்கப்படுகிறது पहली बात यह है முதல் பாடம் என்னவென்றால் अपनी परिवार से प्रेम करो முதலாவது நம்முடைய குடும்பத்தை நாம் स्नेहிக்க வேண்டும் हमारे माता पिता से प्रेम करो நம்முடைய தாயையும் நம் தகப்பனையும் நாம் கனப்படுத்த வேண்டும் அன்பா இருக்க வேண்டும் இயேசு மசீகு பதா चल गया था कि मेरा अंतिम दिन आ चुका है இயேசு அன்னருக்கு தெரிந்து விட்டது தன்னுடைய இறுதி நாட்கள் வந்து விட்டது என்று माताजी के साथ में नहीं रह सकता हूं என்னுடைய தாயினிடத்தில் நான் இப்பொழுது இருக்க முடியாது ठीक समय पर एक दूसरा बेटा जो है आयोजन करके दे दिया சரியான நேரத்தில் இன்னொரு அதாவது குமாரனை ஏற்பாடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்கிறார் और जो उस बेटा जो है एक आंटी का ही लड़का था मतलब उनकी बहन का ही लड़का था யோவான் யோவான் என்று யார் இயேசுவோட தாயோட அதாவது தங்கச்சியோட பையன் தான் और तो पहली बात हम यही ये देखते हैं कि अपना परिवार से प्यार करना चाहिए முதல் காரியம் நாம் என்ன படிக்க வேண்டும் என்றால் நாம் நம்முடைய குடும்பத்தை நாம் சிநேகிக்க வேண்டும் दूसरी बात जो है रेस्पॉन्सिबिलिटी फॉर आवर फैमिली हमारे जो परिवार में हम रेस्पॉन्सिबिलिटी हम लेना चाहिए நம்முடைய குடும்பத்திலே பொறுப்பு நாம் பொறுப்பாக இருக்க வேண்டும் எல்லாம் பொறுப்பாய் நாம் செய்ய வேண்டும் और यीशु मसीह इस चीज में क्लियर था இந்த காரியத்திலே இயேசு கிறிஸ்து சரியாக இருந்தார் और यीशु मसीह कहता है कि हमेशा जो है मेरा पीछे हो जाओ यानी कि परमेश्वर को तुम पहला तुम रखना चाहिए அக்கற இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்னோட பின்னே வாருங்கள் அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் முதல் பிரெஃபரன்ஸ் நம் தேவனுக்கு முதலாவது கொடுக்க வேண்டும் लेकिन यहां पर
जो है प्रेरित पौलुस जो कुछ और बोलता है आनल अपोस्तलन के पौल अनवर सत्र मारी सुलग्रार पहली तिमोथी 5:8 में ऐसा लिखा है मुदल तिमोथियो 5:8 पर यदि कोई अपने घर वालों से प्रेम नहीं करता तो अविश्वासी से भी बुरा है आ तनोडिय वीटारोडिय अनबु वैक्यादवन और अविश्वासमोड अद नल्लवन अल्ला एंड्रे एल्दिरकरद तो देखो अब यहां पर जो है यीशु ऐसा कहता है यीशु अनवर इपडी सुलग्रार देखो जब यीशु में जब कलवारी सूली पर था कतरा यीशु क्रिस्तु सिलवेले இருக்கும்போது अपना अंतिम दिनों में जब बीता अतनोड इर्दी नाटकले अपने जो माता-पिता को जो आधार देना है उसने दिया अतनोड ताई अकी என்ன கணம் கொடுக்க வேண்டுமோ அதை அவர் கொடுத்தார் अभी हम जब इस जब जिंदगी में जब हम जीते हैं இந்த வாழ்க்கையில நாம் வாழும்போது हमको बहुत सारी कंफ्यूजनस हमको होती है நமக்கு பல குழப்பங்கள் உண்டாகலாம் क्या पहला परमेश्वर को रखना है या फिर पहला परिवार को रखना है முதல்ல நாம் நம்முடைய குடும்பத்தை பார்க்க வேண்டுமா இல்ல முதல்ல நாம் தேவனை பார்க்க வேண்டுமா क्योंकि प्रेरित पौलुस ऐसा लिखा है कि तुम पहला परिवार को तुम पहला देखो पौल இப்படி சொல்கிறார் முதல் தன்னுடைய குடும்பத்தை பாருங்கள் என்று लेकिन यहां पर एक तीन चीज जो है मैं लिख के रखा हूं மூன்று காரியங்கள் நான் எழுதி கொண்டு வைத்திருக்கிறேன் एक ऑर्डर की तरह एक लिख के रखा हूं और வரிசையாக நான் எழுதி கொண்டிருந்திருக்கிறேன் पहली बात जो है तुम जो है ईश्वर को तुम पहला रखना முதலாவது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை முதலாவது வைக்க வேண்டும் दूसरी बात अपना परिवार को पहला रखना दूसरा அதுக்கு அப்புறம் அதாவது தன்னுடைய குடும்பத்தை வைக்க வேண்டும் तीसरी बात जो है तुम प्रभु का काम करना அதுக்கு அப்புறம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் और यही एक जो क्रमांक के अनुसार हम रहना चाहिए இந்த ஒரு வரிசையில தான் நம் இருக்க வேண்டும் और जो है पहले उसके हम जब भी देखे कि परिवार से हम तुम प्रेम करो कर आप குடும்பத்தில் எடுத்து அன்பு கூறும் और इस वचन कहां कहां पर लिखा है ये இந்த வசனம் எங்க எழுதியிருக்கிறது देखो नीति वचन 19:26 में ऐसा लिखा है नीति मोलिगल 19:26 जो पुत्र बाप से चोरी करकर भाग जाता है और मां को भगा देता है वो अपमान और लज्जा का कारण होगा तन तगपने कोले अडिते तन ताये तुरति विडग्रवन இச்சையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன் என்று அங்கு எழுதியிருக்கிறது और वैसे नीति वचन 20:20 और 23:22 में भी ऐसे लिखा है कि उन पर ऐसा लिखा है कि माता जी को और इस परिवार को हम आधार करना चाहिए இன்றும் பல வசனங்கள் நீதிமொழிகள் இப்படி எழுதியிருக்கிறது அதோட சாராம்சம் என்னவென்றால் நம் நம்மளுடைய தாயையும் தகப்பனையும் நாம் கனப்படுத்த வேண்டும் लेकिन आजकल के बच्चे लोग क्या करते हैं இப்போல காலத்தின் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் माता पिता का बात नहीं सुनते हैं தாய் தகப்பனுடைய சொல் பேச்சை கேட்க மாட்டார்கள் माता पिता को गालियां देते हैं தன்னுடைய சொந்த தாய் தகப்பனை கெட்ட வார்த்தைகள் கூறுகிறார்கள் कुछ लोग मारते हैं சில பேர் தாய் தகப்பனை அடிக்கிறார்கள் कुछ लोग जो है मर्डर भी करते हैं गात करते हैं சில பேர் கொலையும் செய்கிறார்கள் ऐसा நहीं रहना है இப்படி நாம் இருக்க கூடாது क्योंकि जो है यहां पर जो है 20 अपना 12 में उत्पत्ति उत्पत्ति के बाद जो होता है एक्सोडस में 20:22 में ऐसा लिखा है அதாவது யாத்திராகம் 20:22 இப்படி எழுதியிருக்கிறது तुम जो है पांचवा आज्ञा यही है कि माता पिता की आधार तुम करो क्योंकि तुम्हारा जिंदगी लंबी हो तुम्हारा आयु लंबी हो அதாவது ஐந்தாம் கட்டளை இப்படி இருக்கிறது உன் தாயும் தகப்ப அதாவது உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்க உன் தகப்பனையும் தாயும் கனப்படுத்துவாய் என்று அங்கு எழுதியிருக்கிறது तो आज के दिन हम तीसरा वचन में हम यही सीखे மூன்றாவது வார்த்தை நமக்கு என்ன போதிக்கிறது என்றால் तो पहली बात यह है முதல் காரியம் हम अपने परिवार से प्रेम करना चाहिए नाम नम குடும்பத்தில் அன்பு கூற வேண்டும் हम जो है माता पिता का बात जो हम सुनना चाहिए தாய் தகப்பனுடைய சொல் பேச்ச நம் கேட்க வேண்டும் और जब माता पिता जब भी उनकी आयु बढ़ जाती है अंतिम काल में हम उनको संभालना चाहिए நம்மளுடைய தாய் தகப்பன் வயது சென்று அதாவது வயது ஆகிவிட்டால் அதுக்கு அப்புறம் நம் பொறுப்பாய் அவர்களை பாதுகாக்க வேண்டும் और वैसे इस बातों को मन में रखकर आप वैसे ही तुम्हारे जिंदगी को तुम करना चाहिए तुम आगे बढ़ाना चाहिए இந்த காரியங்களை மனதில் கொண்டு நம் இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் நம் முன்னேறுவோமாக और वैसे जो यीशु मसीह उसने कलवारी सूली पर तीसरा वचन में यही बोलता है மூன்றாவது வார்த்தை கர்த்தராக இயேசு கிறிஸ்து இதைதான் கூறுகிறார் ஏ ஸ்திரீ ஏ ஸ்திரீயே ஏ तुम्हारा पुत्र है யோவனா இதோ உன் மகன் என்று அவர் சொன்னார் और யோவனா को देखकर ये कहता है அன்பான சீசனை பார்த்து இப்படி சொல்கிறார் और ये तुम्हारा जो माता तुम अब से जो है तुम इसको रखना இனிமேல் இது முதல் கொண்டு இதுதான் உன்னுடைய தாய் இவரை இவளை இவங்களை பத்தமாக பார்த்துக்கொள் என்று சொன்னார் और उसके बाद जो है बाइबल में उसके बाद क्या हुआ करके नहीं लिखा है அதுக்கு அப்புறம் வேதாகமத்தில் என்ன நடந்தது என்று எழுதவில்லை लेकिन जब हम इतिहास जब हम पढ़ते हैं तो ஆனால் நம்ம அதாவது பின்னாடி அதாவது சரித்திரத்தை பார்த்தோம் என்றால் जब इतिहास जब पढ़ते हैं तो उसकी माता जी मतलब जो यीशु का माता और यहूना जो है
11 साल एक साथ थे, उसके बाद उसकी माता जी मर गई, यानी कि जो अंतिम तक जो है यहूना उसके यीशु का माता को देखा करके हम देखते हैं। சரித்திரம் என்ன கூறுகிறது என்றால் திட்டத்திட்ட 11 வருடங்கள் இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கு பிறகு 11 வருடங்கள் அந்த அன்பான சீசன் அதாவது மரியம் அம்மாவை பாதுகாத்து கொண்டார் என்று எழுதி இருக்கிறது। और वैसे हम आज के दिन हम यही बोल के हम खत्म करना चाहते हैं। இன்றைய தினத்திலே நான் இதை சொல்லி கொண்டு முடிக்க என்ன ஆசிக்கிறேன் என்றால் நம் மாதா பிதா கி பாத் மானோ और उनकी बात तुम सुनो। தன்னுடைய தாயே தகப்பனுடைய பேச்சை கேளுங்கள், அவங்களுக்கு கனப்படுத்துங்கள். जैसा இயேசு மோசி जैसा किया वैसा हम भी करेंगे। இயேசு கிறிஸ்து எப்படி செய்தாரோ அப்படியே நாமும் செய்வோமாக। இயேசு மசீக்கு பீச்சே हम हो जाएंगे। இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக நாம் சென்று விடுவோமாக। அப்படியே பாப் கி क्षमा हम मांगेंगे। நம்முடைய பாவங்களோடே அதாவது மன்னிப்பை நாம் கேட்போமாக। நாம் एक दिन जरूर हम स्वर्ग राज्य में जाके पहुंचेंगे। ஒரு நாள் நிச்சயமாக பரலோக ராஜ்யம் நாம் சென்று அடைவோம்। ஹalleluya hallelujah 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 hallelujah।